வாழ்க்கையோட விளிம்பில் எடுக்கிற சில முடிவுகள் என்ன ஆகுதுன்னு ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு உங்களுக்காக நான் செய்த ஒரு சிறிய முயற்சி தான் இந்த பதிவு. மனிதனோட மூளை நெகட்டிவிட்டி, அதாவது எதிர்மறை எண்ணங்களுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு அறிவியல் ஆராய்ச்சிங்க சொல்லுது. 6 சின்ன பசங்க கடல்ல தன்னோட தீவை விட்டு தப்பிச்சு வேற ஒரு பக்கம் போகலாம்னு முடிவு பண்ணி போகும்போது அவங்களுக்கு என்ன நடந்தது? அதே சமயத்தில் ஒரு கப்பல் கேப்டன் தன்னோட அப்பாவோட கட்டாயத்தால் தன்னோட வாழ்க்கை வேற பக்கம் போயிட்டு இருக்கும்போது அவரோட ஹாபி, அதால் அவருக்கு என்ன நடந்தது, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு கப்பல் கேப்டன் பீட்டர் வார்னர், அவங்க அப்பா ஆர்தர் வார்னர் ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் 1930களில் ஆஸ்திரேலியன் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியை ஆட்சி பண்ணார்னே சொல்லலாம். அன்னைக்கு இருந்த ரேடியோ மார்க்கெட்டுக்கு ஆஸ்திரேலியாவில் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் தேவைப்பட்டுச்சு. பீட்டருக்கு கடலில் சாகசம் பண்ணுங்கிறது தான் ஆசை. அதனால் அவர் தன்னோட 17 வயசில் வீட்டை விட்டு ஓடி போய் கடல் பயணம் செய்ய ஆரம்பித்தார். அதில் அவர் 5 வருடங்கள் ஹாங்காங்கிலிருந்து ஸ்டாக்ஹோமுக்கும் ஷாங்காயிலிருந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்யாவுக்கும் மாறி மாறி பயணம் செஞ்சு சுவிஸ் கேப்டன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவங்க அப்பாவை சந்திச்சார். அவங்க அப்பாவுக்கு அது பிடிக்காம அவர் பையனை கன்வின்ஸ் பண்ணி தன்னோட கார்பரேட் கம்பெனிக்கு கார்பரேட் அக்கௌண்டண்ட்டாக வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. ஆனாலும் எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் நம்ம பீட்டர் கடலில் டாஸ்மேனியா போனார். டாஸ்மேனியா போனப்போ அவர் அங்கே ஒரு டீமை வச்சு கடலில் மீன்பிடி தொழில் பண்ணிட்டு இருந்தார். இந்த அவரோட ஹாபி தான் அவருக்கு ஹிஸ்ட்ரியில் ஒரு இடம் கொடுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். 1966 குளிர்காலத்தில் நம்ம பீட்டர் டாஸ்மேனியாவிலேருந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது மாற்றுப்பாதை வழியாக போகிறாரு. அப்படி போகும்போது அவர் கண்ணில் அட்டா அப்படிங்கிற தீவு படுது. இந்த தீவு 1863களில் அடிமை கப்பல்களால் ஆள் இல்லாத தீவாக மாற்றப்பட்டது. பீட்டருக்கு ஆடா ஏதோ கண்ணில் பட்ட உடனே அவர் தன்னோட பைனாக்குலர் எடுத்து அந்த தீவை உத்து பார்க்குறாரு. அங்கே நெருப்பு எரிஞ்ச அடையாளங்களும் ஒரு பையன் மலையிலேருந்து கத்திக்கிட்டே இறங்கி வர்றதையும் பார்க்குறாரு. அவரோட ஆச்சரியம் அதிகமாக இன்னும் 5 பசங்க அந்த கடலில் குதித்து இவரோட போட்டை நோக்கி ஓடி வராங்க. இவர் என்ன ஏதுன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பையன் இவர் போட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு, நாங்கள் இந்த தீவில் 15 மாதமாக மாட்டியிருக்கோம் அப்படின்னு ஒரு தெளிவான இங்கிலீஷில் பேசுகிறோம். அதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு தீவில், அதுவும் 6 சின்ன பசங்க மாட்டியிருந்தா, 15 மாதம் சர்வே பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அவர் வந்து அதை நம்பிக்கை இல்லாமல் அவங்க கதையை கேட்குறாரு. அந்த பசங்க, நாங்கள் ஸ்கூல் படிக்கிறது பிடிக்காமல் ஃபிஷிங் போட் எடுத்துகிட்டு வேறு தீவுக்கு போயிடலாம்னு கடலில் வரும்போது புயலில் சிக்கி இந்த தீவில் வந்து மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்பிக்கை இல்லாத அவர் தன்னோட 2-way ரேடியோ எடுத்து ஹார்பருக்கு கால் பண்ணுறாரு. இந்த டாங்கன் ஹார்பருக்கு கால் பண்ணும்போது அங்கே எடுக்கிற ஆப்ரேட்டர் விஷயத்தை கேட்க, இவரும் இந்த மாதிரி 5-6 பசங்க இங்கே தீவில் மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அந்த ஆப்ரேட்டர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆளை தேடி அவர் போயிடுறாரு. 20 நிமிஷம் கழித்து இன்னொரு ஆப்ரேட்டர் மூச்சிறக்க ஓடி வந்து பேசுகிறாரு. நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 6 பசங்க இங்கே காணாமல் போனாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி பண்ணி டெத் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறத பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக இருக்குது. அது மட்டும் நாங்கள் எங்கள் ஊரில் தொலைச்ச அதே 6 பசங்கன்னா ரொம்ப அதிசயமான விஷயம், நீங்கள் அந்த பசங்களை தயவு செஞ்சு ஹார்பருக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அந்த ஆப்ரேட்டர் சொல்கிறார். பீட்டருக்கு அந்த பசங்க சொன்னது உண்மைன்னு தெரிஞ்ச உடனே விவரம் கேட்க ஆரம்பித்தார். அதில் மனோங்கிற பையன் என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பித்தான். அவங்க 6 பேர், சியோன், கோலோ, டேவிட், ஸ்டீஃபன், லூக் அண்ட் மனோ, இவங்க எல்லாரும் டுக்கு அலோஃபாவில் கேத்தலிக் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த பசங்க. இவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா 13-16 வேறு வேறு வயசில் இருந்தது. ஆனால் இவங்களுக்குள்ளே இருந்த ஒரே ஒரு ஒற்றுமை, இவங்களுக்கு நார்மல் லைஃப் பிடிக்கல. அதனால் அந்த தீவுலேருந்து தப்பிச்சு வேற எங்கேயாவது பிஜி இல்லைன்னா நியூசிலாந்து போய் புதுசாக வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வைசாக் வரைக்கும் கடல்லே போனால் இருக்கிற தொலைவு இருக்கும். இவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, அவங்கக்கிட்ட எந்த போட்டும் இல்லை.
அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா டேனியலா உஹிலா அப்படிங்கிறவரோட போட்டை வாங்கிட்டு போறாங்க. பேசிக்கா அந்த பசங்களுக்கு அந்த மீன் அவனை பிடிக்காது, அதனால போறதுதான் போறோம், இந்த ஆளை பலிகடா ஆக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஆளோட போட்டை வாங்கிட்டு போறாங்க. ரெண்டு சாக்கு வாழைப்பழம், கொஞ்சம் தேங்காய், ஒரு சின்ன கேஸ் பர்னரு, ஒரு கேம்பஸ் திசை காட்டுறதுக்கு எடுத்துக்கிட்டு அந்த பசங்க ஒரு டைமையும் முடிவு பண்ணி ஹார்பர்ல இருந்து கிளம்புறாங்க. இந்த சின்ன போட்ல ஆறு சின்ன பசங்க போறத வேற யாரும் கவனிக்கல, அதனால அவங்களுக்கும் பிரச்சனை இல்லாம போனுச்சு. ஸோ அவங்க கடல்ல போட் எடுத்துட்டு அப்படியே சந்தோஷமா போயிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு டயர்டாகி தூங்கிடுறாங்க. போட்டில் போகிறாங்க, யாராவது ஒருத்தராவது ஓட்டணும் இல்லையா, யாராவது ஒருத்தராவது வாட்ச் பண்ணணும், ஆனால் அதெல்லாம் இந்த சின்ன பசங்களுக்கு தெரியாததுனால மயங்கி நல்லா தூங்கிறாங்க. அவங்க கெட்ட நேரம் திடீர்னு புயல் அடிக்க ஆரம்பிச்சிருது. என்னடா மேலே தண்ணி விழுதுன்னு இந்த பசங்க முடிச்சு பார்த்தா அங்கே பயங்கர காற்று, அவங்களோட போட்டில் இருந்த பாய்மரம் அப்புறம் இன்னும் போட்டை ஓட்டக்கூடிய முக்கியமான பாகங்கள்லாம் உடஞ்சிருக்கு. அப்படியே கடல்லே எட்டு நாள் தத்தளிச்சிருக்காங்க. மீன் அப்புறம் மழை தண்ணீர் இதெல்லாம் வச்சு கொஞ்ச நாள் சமாளிச்சிருக்காங்க. கடைசியில் அவங்க வந்து அட்டா அப்படிங்கிற தீவில் அந்த போட்டு மோதி உடஞ்சிருது மொத்தமாகவே. நல்ல வேலை அந்த பசங்க மட்டும் சேஃபாக கரை இறங்கிறாங்க. அது ஒரு சின்ன தீவுங்க, அந்த தீவு 1000-2000 அடி நீளம் இருக்கும். அதில் தென்னை மரம், பனைமரம், அப்புறம் பாறைங்க, அப்புறம் சின்ன சின்ன மலைங்க, அவ்வளோதான். இந்த பசங்க கொஞ்சம் ஸ்மார்ட், அதனால் அவங்க இங்கிருந்து தப்பிச்சு போகிற வரைக்கும் நம்ம உயிர் வாழணும்னா சில வேலைகள் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அவங்க தங்களை ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்த டீமாக பிரிச்சுக்கிட்டு ஒரு டீம் கிச்சன், ஒரு டீம் கார்டன், இன்னொரு டீம் வாட்ச்மேன் அப்படின்னு அவங்க வேலைகளை பிரிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள சில நேரம் சண்டைகள் வரும். அந்த மாதிரி சண்டை வரும்போது அவங்க ஒரு பிரேக் விட்டுருவாங்க. காலையில் ப்ரேயர், சாயந்தரம் ஆனால் பாட்டு அப்படின்னு அவங்க அவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க. கோலோங்கிற பையன் உடஞ்சு போன போட்டில் இருந்த பார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கிட்டார் பண்ணார். இந்த கிட்டாரை யூஸ் பண்ணி அவங்க இன்னும் ஸ்பெஷல் சாங்ஸ் சில நேரத்தில் நல்லா பாடி அவங்களோட ஸ்பிரிட்டை எலிவேட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்டீஃபன்கிற பையன் ஒரு பாறையிலேருந்து வலுக்கி விழுந்து தன் காலை உடச்சிக்கிறாரு. மற்ற பசங்கள்லாம் சேர்ந்து அந்த பள்ளத்துலேருந்து அவரை தூக்கி வந்து சேஃபான இடத்துல வச்சுட்டு அவர் காலில் இலத்தலைகள்லாம் வச்சு மரப்பட்டைகள் வச்சு கட்டி விட்டுறாங்க. அவருக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் கொடுத்து அவரோட வேலைகளை இவங்களே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க சில நேரத்தில் அந்த பையனை நீ இந்த நாட்டோட மன்னன் மாதிரி இரு அப்படின்னு ஜாலியாக கிண்டல் கூட அவங்க பண்ணிக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் மீன், முட்டை, பறவை அப்படின்னு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வந்தவங்க கொஞ்ச நாளில் அந்த மலை மேலே ஏறும்போது ஒரு பெரிய எரிமலை பள்ளத்தை பார்த்தாங்க. இந்த பள்ளத்தில் 100 வருஷத்துக்கு முன்னால் மக்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இருந்திருக்கு. அதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த 100 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் சிக்கன், மரவள்ளி, இன்னும் சில விவசாயங்கள் பண்ணது எல்லாத்தையும் அவங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் இனப்பெருக்கம் செஞ்சு செஞ்சு 100 வருஷத்தில் அவ நிறைய இருந்திருக்கு. அதெல்லாமே இந்த பசங்க உயிர் வாழ்றதுக்கு உதவியாக இருந்திருக்கு. சொல்லப்போனால் இந்த பசங்க இன்னொரு சின்ன கிராமத்தையே உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு ஜிம்மு, பாட்டு பாடுறதுக்கு ஒரு இடம், பெரிய கிச்சனு, மரப்பட்டையில் தண்ணி சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு டேங்க்கு, சிக்கன் பென்னு, நிறைய விஷயங்களை அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 11, 1966 நம்ம கேப்டன் அவங்கள காப்பாற்றிட்டாரு. ஹார்பரில் பசங்க இறங்கின பிறகு அங்கே ஒரு லோக்கல் டாக்டர் இந்த பசங்களோட உடம்பு, ஸ்டீஃபனோட பர்ஃபெக்டாக சரியான கால் இதெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார்னா பார்த்துக்குங்க. இந்த பசங்களோட சாகசம் அதோட முடியல. அவங்க ஊருக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னால் அவங்கள போலீஸ் போட் திருடின கேஸில் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. அவங்க நல்ல நேரம் பீட்டர் வார்னர் அங்கே இருந்தார். பீட்டர் வார்னர் ஒரு பிளான் பண்ணார். அவர் அவங்க அப்பாவோட டிவி ஷோஸ் அந்த ரைட்ஸ் அவர் வச்சுருந்தார். அதனால் அவருக்கு டிவியில் நிறைய பேரை பழக்கம். ஸோ அவர் ஆஸ்திரேலியாவுக்கு ஃபோன் பண்ணி Channel 7 மேனேஜர்கிட்ட பேசி ஒரு சூப்பர் ஹாலிவுட் சப்ஜெக்ட் கிடச்சிருக்கு, ஆஸ்திரேலியன் ரைட்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க, வேர்ல்டு ரைட்ஸை எனக்கு கொடுத்துருங்கன்னு ஒரு டீல் போட்டார். அப்படியே ஜெயிலில் இருக்க பசங்கக்கிட்ட போய் உங்களை ஜெயிலிருந்து காப்பாற்றுறதுக்கு நான் உதவி பண்ணுறேன், இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பசங்களை கரெக்ட் பண்ணிவிட்டு நேராக அந்த போட் ஓனர்கிட்ட போய் $150 கொடுத்து
போட் உடஞ்சதுக்கான நஷ்டஈடாக வச்சுக்கோங்க, பசங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி அதை பண்ண வச்சார். அதுக்கப்புறம் அவர் பசங்களோட ஊருக்குள்ள நுழையும் போது அந்த ஊரே அவரை ஒரு மாஸ் ஹீரோவாக வரவேற்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம பீட்டரை அந்த நாட்டோட மன்னன் ஒரு ஸ்பெஷல் டின்னருக்கு இன்வைட் பண்ணார். அங்கே அந்த நாட்டோட மன்னன், என்னோட 6 பிரஜைகளை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம பீட்டர் இந்த டாங்கன் நாட்டோட கடலில் லாப்ஸ்டர் பிடிச்சி பிஸ்னஸ் பண்ண ஆசை அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து ஆஸ்திரேலியா போய் அவங்க அப்பாவோட கம்பெனியில் அவர் பார்த்த கார்பரேட் அக்கௌண்டன்ட் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு கப்பல் வாங்கிட்டு டாங்கனுக்கு வந்துட்டார். இங்கே அந்த 6 பசங்களுக்கும் அவரோட ஃபிஷ் கம்பெனிலேயே வேலை கொடுத்து அவங்கள கூடவே வச்சுக்கிட்டு உலகத்தை சுற்றி பார்க்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 1967 சேனல் 7 ஆஸ்திரேலியாவிலிருந்து டாங்கன் வந்து இந்த உண்மை கதையை படமாக எடுக்க ஆரம்பித்தாங்க. இதை அவங்க ஷோவாக ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வசூல் பண்ணாங்க. அது மிகப்பெரிய சாதனையாகவும் இருந்தது அந்த காலத்தில். அந்த ஷோவோட பேர் ரீட் அண்ட் ரீரீட் லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ். இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1951 கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு முன்னால் வில்லியம் கோல்டிங் அப்படிங்கிற ஒரு புக் ஆத்தர் ஒரு கதையை எழுதி வைத்தார். அந்த கதையில் பசிபிக் கடலில் ஒரு தீவு, இந்த தீவில் தண்ணியும் பீச்சும் மட்டும்தான். அப்படி இருக்க ஒரு தீவில் ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகுது. அந்த ஃப்ளைட்டில் வந்து எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. ஆனால் ஸ்கூல் பசங்க மட்டும், பிரிட்டிஷ் ஸ்கூல் பசங்க மட்டும் தப்பிச்சுறாங்க. அவங்க அந்த தீவில் ஜாலியாக இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு கட்டுப்பாடு போடுறதுக்கு அப்பா அம்மா இல்லை பெரியவங்க யாருமே இல்லை. கொஞ்ச நாளில் அவங்களுக்குன்னு ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த தலைவனோட வழியில் நடக்கிறாங்க. ஆரம்பத்தில் அரட்டை, கிண்டல், கேலி, அப்படியே கொஞ்சம் சீரியஸ் ஆகி சண்டை அடிதடின்னு போய் 3 பசங்க இறந்து போயிடுறாங்க. கடைசியில் ஒரு நேவல் ஆஃபீஸர் வந்து காப்பாற்றுறாரு இவங்கள. நடந்ததெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, ஒரு பிரிட்டிஷ் ஸ்கூல் பசங்க இன்னும் கொஞ்சம் மெச்சூராக நடந்திருப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் 3 பசங்க இறந்துட்டாங்களே அப்படின்னு அவர் சொல்ல, அந்த கூட்டத்தோட அந்த தலைவன், அவங்க தேர்ந்தெடுத்த அந்த தலைவன் அழுவான் பாருங்கள். அந்த அவனோட அழுகையை பார்க்கும்போது ஆடியன்ஸாக இருக்கிற நமக்கு, சே மனுஷன் இவ்வளோ செல்ஃபிஷாக இவ்வளோ குரூவலாகவும் இருப்பான், இவ்வளோ நெகட்டிவிட்டி அவனை ஆக்குப்பை பண்ணியிருக்குமா அப்படின்னு நினச்சி நம்மளே அசந்து போயிடுவோம். இந்த கதை 30 லாங்குவேஜில் பப்ளிஷ் ஆகிருக்கு. உலகம் ஃபுல்லாக நல்லா சேல் ஆகி 20th செஞ்சுரியில் கிளாசிக் ஸ்டோரியாக இருந்துச்சு. அதை எழுதின ஆத்தர் இருக்காரு, அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, அவர் வந்து ஒரு நாசி மாதிரி யோசிப்பாராம், அதாவது அவருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமாக இருக்குமா, அதனால தான் அந்த கதையை அவரால் எழுத முடிஞ்சதுன்னும், இந்த கதை சக்ஸஸுக்கு அந்த நெகட்டிவிட்டி தான் காரணம்னு அவரே சொல்லியிருக்காரு. இதுலேருந்து எனக்கு ஒன்றே ஒன்று தெரியுதுங்க, நமக்கு நெகட்டிவிட்டி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதாவது எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். அதுதான் நமக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்ற சொல்கிறத விட அதுதான் நம்மளோட எண்ண ஓட்டங்களுக்கு நல்ல உணவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 2012 படம், 2012 இந்த மூவி நீங்கள் பார்க்காத ஆள் இருக்க மாட்டீங்க. இந்த படம் வந்து உலகம் அழிகிறத காட்டும். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதை பெருசாக எதுவும் கிடையாது. உலகம் எப்படி அழிய போகுது, என்னென்ன மாதிரியெல்லாம் உலகம் அழியும், எப்படியெல்லாம் நம்ம வந்து இறந்து போவோம் அப்படிங்கிறத இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அந்த நெகட்டிவ் கியூரியாசிட்டி தான் அந்த படத்தோட பெரிய சக்ஸஸ் காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் நம்ம பார்க்குற டிவி ஷோஸு, நியூஸு, அங்கே இந்த பிரச்சனை நடக்குது, இங்கே அந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு. ஆனால் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பாசிட்டிவிட்டி நிறைய இருக்குது இங்கே. அந்த 6 பசங்க, அப்புறம் நம்ம கப்பல் கேப்டன் பீட்டர் வார்னர் மாதிரி விடாமுயற்சியோடு இருந்தீங்கன்னா நல்லதும் நடக்கும், நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரும் இந்த வீடியோ மாதிரி. ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், பாய். மறக்காம, என்ன மாதிரியே இருக்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.